கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேறு உங்களுக்கு சதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1 vs 1 சேலஞ்சு மேட்ச் தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க ஒரு கிளிப் ஒன்று ஓடி இருக்கும். ஸோ அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வியூவர்ஸ் கூட தான் வந்து இந்த கஸ்டம் 1 vs 1 சேலஞ்சு மேட்ச் போட்டிருந்தேன். ஸோ மேட்ச் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் வின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 மேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எனக்கு 1 டாப்பே வச்சு முடிச்சு விட்டாலும் ஸோ எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து, அதாவது ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் வச்சு நான் அடிச்சு விடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபைட் ஆகிடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழுசாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. அப்படியே மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் ஃப்ரீ ஃபயர் சம்மந்தமான அப்டேட் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான டெசர்ட்டில் வச்சு ஒரு 1 டேப் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்ன கிளிப்பு பார்த்தீங்கன்னா இதான் நண்பா. பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சு ஹெட்ஷாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் வச்சு முடிச்சு விட. இந்த ரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் வச்சு பயங்கரமாக அடிச்சு விட்டார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுன்னு சொல்லிட்டு சுத்தமாக நான் வந்து நம்பவே இல்லை. ஸோ நம்பவே இல்லைன்றத விட நம்பிக்கையே இல்லாமல் இல்லைலாம் இல்லை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, சரி ஓகே ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோடு என்ன பண்ணேன், ப்ளே பண்ணேன். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணேன். நண்பா அதை பார்த்தீங்கன்னாக்கா சரி என்ன கன் எடுத்து இவர் அடிக்கலாம் ஈஸியாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் வின் பண்ணியிருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா 1 மேட்ச் தான் வின் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய தைரியத்தை விடாமல் சரி எப்படின்னா அடித்து வின் பண்ணி ஆகணும். ஸோ அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா சரி இவர் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 7 எடுத்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து லாங் ரேஞ்சிலே மேக்ஸிமம் ஏரியா வரல. ஏன்னா பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டும் பார்த்தீங்கன்னா நண்பா நான் தான் ஏறி போய் பயங்கரமாக அடி வாங்கிட்டேன். ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நண்பா அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 5th ரவுண்டுன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் எலக்ட்ரிக்கில் போட்டிருக்கானு. நானும் க்ளோவ் எல்லாம் போட்டு பயங்கரமாக ஏறி போயிட்டுருக்கேன். ஸோ எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு என்னோடய கான்ஃபிடன்ஸ் லெவலை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணின்னு வால்லாம் போட்டு பயங்கரமாக ஏறினே போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் ரேஞ்சே ஏறி வர மாட்டார். ஸோ அவர் வச்சிருந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஏசி 80, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகளை வச்சிருக்காரு. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா என்ன 4 ரவுண்டு பார்த்தீங்கன்னா 1 டாப் அடித்து முடிச்சு விட்டார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு நானும் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனில் போவோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட் ரேஞ்சு க்ளோவல் போட்டு ஏறி போயிட்டுருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஏறி வராமல் க்ளோவல் போட்டு லாங்லேயே ஆடலான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நானும் அதுக்கேற்ற மாதிரி வந்து டஃப் கொடுத்து ஆடிட்டு இருக்கேன். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா சரியான நானும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், பட் ஆனால் அவர் வந்து ஏரியே வரல. அதாவது லாங் ரேஞ்சு தூரம் போயிட்டே இருக்காரு. ஸோ இருந்தாலும் விடாமல் நான் என்ன பண்ணிடுறேன், க்ளோவெல்லாம் போட்டு பயங்கரமாக ஏறி போயிடுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சரியான ஒரு ஹெட்ஷாட் ஒன்று வச்சு விடுவேன். மேக்ஸ் ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் அடிச்சிருவேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கிற பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஷார்ட் ரேஞ்சு ஆடுறது கிடையாது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகளையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏசி 80 வச்சு அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்திருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 மேட்ச் வின் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்லாம் போட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள் சரி பார்த்தா ஷார்ட் ரேஞ்சில் வந்து பார்த்து திடீர்னு பார்த்தா லாங் ரேஞ்ச் எடுத்துருவார் பாருங்கள். லாங் ரேஞ்ச் எடுத்து திடீர்னு பார்த்தா தூரம் போவோம் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் சரி வால்லாம் போட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கேன். மேட்ச் உண்மையிலுமே ரொம்ப வேறு லெவலாக இருந்திருக்கு நண்பா, உண்மையிலுமே எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நண்பா நான் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸோடு என்ன பண்ணேன், சரி வின் பண்ணிடணும், எப்படியாவது வின் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவர் கூட நான் ப்ளே பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளே பண்ணுறேன் நண்பா. ஸோ எப்படின்னா வின் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நண்பா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா நான் வந்து 2 ரவுண்டு வின் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நானும் வந்து வெயிட் பண்ணி பொறுமையாடணும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 மேட்ச் வின் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் போகாமல் வெயிட் பண்ணி ஆடுவோம் சொல்லிட்டு பொறுமையாக ஆடிட்டுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஷார்ட் ரேஞ்சே ஏறியே வரல. நல்லா பாருங்கள், ஷார்ட் ரேஞ்சே ஏறி வரல. அவருடைய பிளான் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி 80 வச்சு அடிக்கிறதா. அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னார், இல்லை ப்ரோ 1 டாப் வச்சு நான் வந்து முடிச்சலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் என்ன பண்ணேன் நண்பா, வேறு லெவலில் ப்ளே பண்ணேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் ஷாட் ஊந்துது, பட் ஆனால் பாடி ஷாட்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 வின் பண்ணிட்டேன். அதுக்கடுத்த ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த ரவுண்டும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அடிச்சிருவேன். அவர் வந்து 4 ரவுண்ட்லேயே வச்சு முடிச்சு விடணும்னு நினைக்கிறேன். 4 ரவுண்டுக்கு அப்புறம் வின் பண்ண விடமாட்டேன் நினைக்கிறேன். 11 ரவுண்டு நான் அடிச்சிருவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவரும் பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சளவுக்கு 1 டாப் அடிக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். நான் அதுக்கு வந்து கொஞ்சம் கூட இடம் கொடுக்க மாட்டேன். முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கவர் எடுத்து ஆடிட்டுருப்பேன். ஸோ நாமளும் வந்து 1 டாப் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன்.
மேட்ச் உண்மையிலுமே எதிர்பார்க்கவே இல்லை நண்பா, அந்த மேட்ச் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி ஒரு கான்ஃபிடென்ஸாக நான் பண்ண சரி ப்ளே பண்ண அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 ரவுண்டு தான் வின் பண்ணியிருக்காரு, ஸோ அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருந்தாலும் தைரியமாக நான் பண்ண ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். இந்த மேட்ச்சில் பார்த்தோன்னா வேறு எந்த கன்னுமே எடுத்துக்க மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 7 தான் எடுத்திருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவ்வளோ ரேஞ்சில் வந்து கன்ஃபார்மாக வந்து ஷார்ட் கன் அடிக்கவே அடிக்காது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தி பிடி, ஸோ சரியான பாடி டேமேஜ் கொடுத்து. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு நான் போனேன். அவர் பார்த்தா வால் போட்டு பயங்கரமாக ஏறி போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுத்துரும், இதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது, ஸோ அடித்து முடிச்சு விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வால்லாம் போட்டு பயங்கரமாக போயிட்டுருக்காரு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஷாட் ஊந்துருன்னு நினைக்கிறேன், எவ்வளோ ட்ரை பண்ணுவோம் பார்த்தா மிஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ட்ராக் பண்ணேன் பட் மிஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஷாட் ஊந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4-4 மேட்ச் வின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈக்குவலாக இருக்கிறோம், அவரும் பார்த்தீங்கன்னா 4 வின் பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 வின் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராமல் நான் ஒரு 1 டேப் வச்சிடும் சரியாக. ஸோ உனக்கு மட்டும்தான் அடிக்க தெரியுமா, ஸோ நாங்களும் அடிப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா AC 80 வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 டேப் அடிச்சு விட்றோம். அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளோவல் பாட்டு நின்று இருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சே ஏறி வர மாட்டார், என்ன ரீசனே தெரில, நல்லா பாருங்கள். ஸோ நான் தான் வால் போட்டு ஏறி போயிட்டுருக்கேன், அவர் வந்து ஏறி வரல. இப்போ பார்த்தா எதுக்கு தான் ஓடினார்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ட்ராக் பண்ணால் பார்த்தா ஹெட் ஷாட் வந்து போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் வின் பண்ணியாச்சு நண்பா, அவர் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் வின் பண்ணிட்டார். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மில்லு போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்கும் மேட்ச்சு, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருப்போம். உண்மையிலுமே வந்து இது உண்மையிலுமே வேறு லெவல் மேட்ச்னே சொல்லலாம் நண்பா. இங்கே பாருங்கள் அவரும் பார்த்தீங்கன்னா ஏரியே வர மாட்டார் மேக்ஸிமம். இந்த இடத்துல இந்த மேட்ச் இந்த ரவுண்ட் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஷாட் போட்டு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் தான் அடிச்சிருப்பேன், ஒரே ஒரு பாடி ஷாட் தான் அடிச்சிருப்பேன். ஸோ மற்றபடி வர நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 மேட்ச் வின் பண்ணிச்சேன், அவர் பார்த்தீங்கன்னா நண்பா 4 மேட்ச் வின் பண்ணிச்சேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம வந்து ஒரு 6 மேட்ச் அடிச்சிருக்கோம், அவர் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் அடிச்சிட்டாரு, நிற்க வச்சா முடிச்சாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் 4 மேட்ச் என்ன எந்த அளவுக்கு வந்து நிற்க வச்சு முடிச்சாரு அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நண்பா நான் வந்து 6 மேட்ச் நிற்க வச்சு முடிச்சு விட்டேன். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நண்பா முடிச்சு விட்ருவேன். ஸோ இதுக்கப்புறம் விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் வால்லாம் போட்டு பயங்கரமாக ஏறி போயிட்டுருக்கேன். அவர் பார்த்தா ஏன்னா நான் வந்து 6 மேட்ச் வின் பண்ண தைரியத்தில் என்ன பண்ணிட்டேன், வால்லாம் போட்டு பயங்கரமாக ஏறி போயிட்டுருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா வரவே ஷார்ட் ரேஞ்சு ஏறவே இல்லை, அங்கே பாருங்கள் ஃபுல்லாக அவர் வந்து தூரவே நான் ஏறி போயிட்டுருக்கேன், அவர் பார்த்தீங்கன்னாக்கா தூரவே போயிட்டுருக்காரு ஆள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருவேன், நான் அடிச்சிருவேன் மற்றபடி வரணும்பா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு கிவ்வே மேட்ச் இருக்குது. ஸோ அது என்ன கிவ்வேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுவேன். மேட்ச் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் கிவ்வே டோர்னமெண்ட்டு. ஸோ என்னென்ன கிவ்வே கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நண்பா. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பா ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோடு பண்ணப்படும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிடிச்சி மேட்ச்சை வந்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 7-7 கணக்கில் வின் பண்ணியாச்சு. ஸோ மற்றபடியும் நண்பா தேங்க்யூ கைஸ்.